ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியானது தொடங்கியுள்ளது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் ஆகியோர் சிறப்பான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இவர்கள் இருவரும் அரை சதத்தினை கடந்த போது இந்திய அணியின் ஸ்கோரானது 100 ரன்களை தாண்டியது. இது இந்திய ரோஹித் சர்மாவுக்கு 38வது அரை சதம் ஆகும். சிகர் தவானுக்கு இது 27வது அரை சதங்கள் ஆகும். இதன் மூலமா அவங்க ஒரு புதிய சாதனை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக முறை 100 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்த ஜோடிகளை பத்தி நாம இப்போது பார்க்க போறோம். சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரவ் கங்குலி இவர்கள் இருவரும் இணைந்து 26 முறை இந்திய அணிக்காக 100 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக ஏற்படுத்தியுள்ளனர். அடுத்ததாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவர்கள் இருவரும் இணைந்து 15 முறை பார்ட்னர்ஷிப்பாக 100 ரன்களை கடந்துள்ளனர். அடுத்ததாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவர்கள் இருவரும் 14 முறை இந்திய அணிக்காக 100 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்து கொடுத்துள்ளனர். அடுத்ததாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வீரேந்தர் சேவாக் இவர்கள் இருவரும் 13 முறை இந்திய அணிக்காக 100 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்து கொடுத்துள்ளனர். இனிவரும் காலங்களில் இந்த சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரவ் கங்குலியின் 26 முறை 100 ரன்களின் பார்ட்னர்ஷிப் என்ற சாதனையை எந்த ஒரு வீரர்கள் முறியடிக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.